ஃபோர்டு கார் தொழிற்சாலை மூடப்போகிறோம் என்று அந்த நிறுவனம் அறிவிக்கிறது. கிட்டத்தட்ட 100,000 தொழிலாளர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம், இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் யாரும் படத்தேவையில்லை. எனக்கு நஷ்டம், நான் மூடுகிறேன், அதனால் எத்தனை லட்சம் பேர் பசியோடும் பட்டினியோடும் நலிந்து கிடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்கிற ஒரு சமூக அமைப்பு, என்ன சமூக அமைப்பு என்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கிறது. இந்தியாவிலே அந்த காருக்கு, சற்று விலை கூடிய காருக்கு போதுமான மார்க்கெட் இல்லை. இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு நஷ்டமாகவே ஆலையை மூடுவோம் என்று அறிவிப்பது போன்ற ஒரு சமூக பொறுப்பின்மை என்பது வேறொன்றும் இருக்க முடியாது. அதை அந்த ஆலை செய்திருக்கிறது. இங்கே நஷ்டம் என்பதே முழு உண்மை அல்ல. இந்த நஷ்டம் என்பது நிரந்தரமானதோ நீடித்ததோ அல்ல. இதை தாக்குப்பிடித்து சமாளிக்க முடியாத அளவுக்கான பலவீனமான நிறுவனமும் அது அல்ல. அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையும் கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு ஏற்பட இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் ஒப்பிடுகிற போது நிறுவனத்தின் பிரச்சனை மிக மிக சிறியது. ஆலை மூடுவதற்கு அனுமதி கேட்டால் தமிழக அரசாங்கம் ஆலை மூடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பது சிஐடியினுடைய நிலை, அங்கு இருக்கிற தொழிற்சங்கத்தினுடைய நிலை. வருகிற கம்பெனிகள் இந்த தொழிலாளர்களை இங்கிருந்து வெளியேற்றிவிட்டு தொழிற்சாலையை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள், அங்கிருக்கிற மண்ணை கொடுங்கள், அங்கிருக்கிற எந்திரங்களை கொடுங்கள், அங்கிருக்கிற கட்டடங்களை கொடுங்கள் என்று மட்டும் அவர்கள் கேட்பதாகவும் நாம் வந்து கேள்விப்படுகிறோம். இதுவும் மிக மிக சமூக பொறுப்பற்ற ஒரு செயல், இரக்கமற்ற ஒரு செயல். ஆனால் ஆலையை மூடி இப்படி 80,000 பேர், 100,000 பேர் வேலையை இழக்கிறார்கள் என்பதை அதே அறிவிப்பதே இல்லை. இது ஏதோ நடக்காதது போலவே ஆட்சியாளர்கள் மௌனம் காட்டுவதெல்லாம் சரியல்ல. சென்னை மரவினை நகர் அருகில் இருக்கிற ஃபோர்டு கார் தொழிற்சாலை உலக அளவிலே கார் உற்பத்தியிலே பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபோர்டு நிறுவனத்தினுடைய ஒரு சின்ன கிளை. ஒட்டுமொத்த ஃபோர்டு நிறுவனத்தினுடைய மூலதனத்தை, உற்பத்தியை, லாபத்தை எல்லாவற்றையும் ஒப்பிடும்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை அவர்களுக்கு மிக மிக ஒரு சின்ன தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் இப்போது ஒரு 7,000 பேர் நேரடியாக பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு இப்போ உற்பத்தி உதிரிவாக உற்பத்தி செய்து அவர்களுக்கு விநியோகிக்கக்கூடிய சிறு சிறு கம்பெனிகள், 60-70 கம்பெனிகள் அங்கே இருக்கின்றன. இன்னும் தனித்தனியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு பொருள் சப்ளை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 தொழிலாளர்களுக்கு மேல் அந்த தொழிற்சாலைகளிலே இருக்கிறார்கள். இது போக டீலர்கள், சர்வீஸ் சென்டர் என்று பார்த்தால் ஒரு 80,000 ஒரு 100,000 பேர் வரை அங்கே அந்த தொழிற்சாலையை நம்பி இருக்கக்கூடியவர்களாக இந்தியாவிலே இருக்கிறார்கள். இப்போது அந்த தொழிற்சாலையை திடீரென்று நாங்கள் மூடப்போகிறோம் என்று அந்த நிறுவனம் அறிவிக்கிறது. ஒரு தொழிற்சாலையிலே பணியாற்றக்கூடிய கிட்டத்தட்ட 100,000 தொழிலாளர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம், இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் யாரும் படத்தேவையில்லை. எனக்கு நஷ்டம், நான் மூடுகிறேன், அதனால் எத்தனை லட்சம் பேர் பசியோடும் பட்டினியோடும் நலிந்து கிடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்கிற ஒரு சமூக அமைப்பு, என்ன சமூக அமைப்பு என்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்முடைய இந்த முதலாளித்துவ விதிகளுக்கு உள்ளிட்டே, நம்முடைய இருக்கிற சட்டங்களுக்கு உள்ளிட்டே ஒரு 23 காலம் இந்த தொழிற்சாலை இங்கே இருந்தது. 23 காலம் நல்ல லாபம் ஈட்டிய தொழிற்சாலை. இதனுடைய விரிவாக்கத்திற்கு இங்கிருந்தே பணத்தை அவர்கள் எடுத்து செலவழித்திருக்கிறார்கள். ஏராளமான கார்கள் ஏற்றுமதி, இப்போது கூட உற்பத்தியாகக்கூடிய காரிலே 70% ஏற்றுமதிக்காக என்று அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். இந்தியாவிலே அந்த காருக்கு, சற்று விலை கூடிய காருக்கு போதுமான மார்க்கெட் இல்லை, சந்தை இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஃபோர்டு கம்பெனியை பொறுத்தவரையிலே ஏற்றுமதியே அதிகம் சார்ந்திருந்த ஒரு கம்பெனி. கொரோனா வந்தது, கொரோனாவால் பாதிப்பு ஏற்பட்டது, கம்பெனிகளுக்கு மட்டுமல்ல மக்களுக்கு ஏற்பட்டது, எல்லோருக்கும் ஏற்பட்டது. எல்லா சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு உட்பட பெரிய நஷ்டத்தை, நாசத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைமையிலே எங்களுக்கு நஷ்டமாகவே ஆலையை மூடுவோம் என்று அறிவிப்பது போன்ற ஒரு ஒரு சமூக பொறுப்பின்மை என்பது வேறொன்றும் இருக்க முடியாது. அதை அந்த ஆலை செய்திருக்கிறது. இது இரண்டு. சரி, சட்டப்படி என்ன என்று பார்த்தால், ஒரு தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று ஒரு நிறுவனம் முடிவெடுத்தால், 100 பேருக்கு மேல் அங்கே பணியாற்றினால் அந்த தொழிற்சாலை அரசாங்கத்திடம் மூடுவதற்கு அனுமதி கேட்க வேண்டும்.
அப்படி அனுமதி கேட்டு மூடுவதற்கான நியாயங்களை அரசாங்கத்தின் முன்பு வைக்க வேண்டும். அரசாங்கம் அங்கிருக்கிற தொழிற்சங்கத்தை இந்த நிர்வாகத்தினுடைய இந்த கருத்தின் மீது உங்கள் கருத்து என்ன என்று அவர்கள் தொழிற்சங்கத்தை கேட்க வேண்டும். தொழிற்சங்கம் தன்னுடைய பதில் மனுவை பதில் உரையை சமர்ப்பிக்கும். பேலன்ஸ் ஷீட்டுகள் அடிப்படையிலே, மற்ற அடிப்படையிலே, லாப நஷ்ட அடிப்படையிலே, பல அடிப்படைகளிலே இந்த விவாதம் நடக்கும். இறுதியிலே தொழிலாளர் துறையினுடைய அரசு துறை செயலாளர் இந்த வாதங்களை கேட்ட பிறகு அவர் ஆலையை மூட அனுமதிக்கலாம், அனுமதிக்க கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஆலை மூடுவதற்கு அனுமதி கேட்டால் தமிழக அரசாங்கம் ஆலை மூடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பது சிஐடியினுடைய நிலை, அங்கு இருக்கிற தொழிற்சங்கத்தினுடைய நிலை. ஏனென்றால் இங்கே நஷ்டம் என்பதே முழு உண்மை அல்ல. இந்த நஷ்டம் என்பது நிரந்தரமானதோ நீடித்ததோ அல்ல. இதை தாக்குப்பிடித்து சமாளிக்க முடியாத அளவுக்கான பலவீனமான நிறுவனமும் அது அல்ல. அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையும் கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு ஏற்பட இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் ஒப்பிடுகிற போது நிறுவனத்தின் பிரச்சனை மிக மிக சிறியது. நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதேனும் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது, மற்றது தேவைப்படுகிறது, அல்லது உற்பத்தியிலே, உற்பத்தி திறனிலே, செலவை சிக்கனப்படுத்துவதிலே, இது போன்ற பல விஷயங்களிலே தொழிற்சங்கத்தோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். தொழிற்சங்கம் அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்கும். அதுதான் முறையே தவிர அவருடைய வாழ்க்கையை அடியோடு பறிப்பது என்பது சரியல்ல. இன்னும் அந்த தொழிற்சாலையிலே திருமணம் ஆகாதவர்கள் எண்ணிக்கை சில ஆயிரங்கள் என்று சொன்னால் கேட்பவர்கள் நம்ப மாட்டீர்கள். அப்படி புதிதாக ஆள் எடுத்தவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கிறார்கள். கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே 100 பேர் ஃபோர்டு கம்பெனியிலே வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் திருமணம் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, அதற்கு முன்பு திருமணமானவர்கள் பிள்ளைகளை பள்ளியிலே மற்றதிலே சேர்த்து அல்லது ஒரு வீடு வாங்கி மனை வாங்கி அதற்கு மந்திரி இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை மேலே திடுதிப்பென்று இந்த அறிவிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இடியாக அந்த தொழிலாளர்களுடைய தலையிலே இறங்கி இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கிற எல்லா தொழிற்சங்கம் மற்றும் ஜனநாயக விரும்பிகளுடைய உள்ளத்திலேயே ஒரு பெரிய பாதிப்பை இது உண்டாக்கி இருக்கிறது. ஆகவே அரசு உடனே இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் டாடா நிறுவனம் அதை வாங்க விலைக்கு வாங்க முயற்சிக்கிறது, எம்ஜி நிறுவனம் விலைக்கு வாங்க முயற்சிக்கிறது, வேறு சில நிறுவனங்கள் அந்த நிறுவனத்தை எடுத்துக்கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக நாம் கருதுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது. அப்படி மற்ற கம்பெனிகள் வாங்குவது என்பதிலே தொழிலாளர்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. எந்த கம்பெனியானால் நடத்தட்டும், நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்குறோம் என்பதுதான் தொழிலாளர் நிலை. ஆனால் வருகிற கம்பெனிகள் இந்த தொழிலாளர்களை இங்கிருந்து வெளியேற்றிவிட்டு தொழிற்சாலையை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள், அங்கிருக்கிற மண்ணை கொடுங்கள், அங்கிருக்கிற எந்திரங்களை கொடுங்கள், அங்கிருக்கிற கட்டடங்களை கொடுங்கள் என்று மட்டும் அவர்கள் கேட்பதாகவும் நாம் வந்து கேள்விப்படுகிறோம். இதுவும் மிக மிக சமூக பொறுப்பற்ற ஒரு செயல், இரக்கமற்ற ஒரு செயல். அந்த தொழிற்சாலையை நம்பி பணியில் சேர்ந்து அங்கே பயிற்சி பெற்று இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வெளியேற்றிவிட்டு நான் புதிதாக ஆட்களை எடுத்து தொழில் நடத்துவேன் என்று சொல்லுவது மிகப்பெரிய தவறான ஒரு காரியம். அரசாங்கம் அப்படி வந்து தொழிலாளர்களை வெளியேற்று என்று சொல்லக்கூடியவர்களையும் அனுமதிக்கக்கூடாது. அரசாங்கம் அதிலேயும் தலையிட வேண்டும். அவர்களிடமும் நீங்கள் இந்த தொழிலாளியை வைத்து என்ன மாறுதல் தேவை, என்ன மாற்றம் தேவை, என்ன சீர்திருத்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் வேலையும் பாதுகாத்து மற்றதையும் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே புதிய மூலதனம் வருகிறது, தொழில் வருகிறது, 16,000 கோடிக்கு மூலதனம் வருகிறது, 50,000 பேருக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்று மூலதனம் வருகிறது என்று அறிவிக்கிற போது 50,000 பேருக்கு வேலை கிடைக்கிறது என்று வெறும் ஒரு பெரிய ஓசையோடு அதை அறிவிக்கிறார்கள். வேலை வாய்ப்பு என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் ஆலையை மூடி இப்படி 80,000 பேர் 100,000 பேர் வேலையை இழக்கிறார்கள் என்பதை அதே அறிவிப்பதே இல்லை. இது ஏதோ நடக்காதது போலவே ஆட்சியாளர்கள் மௌனம் காட்டுவதெல்லாம் சரியல்ல. ஆகவே அரசு உறுதியாக இருக்க வேண்டும். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இப்படி மூடப்படக்கூடிய ஆலைகளிலே வாழ்வை இழந்து தவிக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உழைப்பாளர்களுடைய வாழ்க்கை குறித்து அக்கறை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் வருமான இழப்பு, அதன் வழியாக வியாபார மந்தம், அதன் விளைவாக தொழில் மந்தம், அதன் விளைவாக ஒட்டுமொத்த பொருளாதார சரிவு என்ற அந்த விசச்சக்கரத்திலே இந்திய பொருளாதாரம் சிக்கி தடுமாறும், மக்களும் தடுமாறுவார்கள். ஆகவே ஆட்சியாளர்கள் இதிலே மிக பொறுப்பாக நடக்க வேண்டும் என்று நான் அவர்களை வலியுறுத்துகிறேன். சிஐடிவை பொறுத்தவரையிலே நான் சொன்ன இந்த விஷயங்களுக்காக தொடர்ந்து மாநில அளவிலே போராடி கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலேயும் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறது.